அப்படி தான் சொல்லணும். ஒரு கிரிப்னஸே இருக்குதே செகண்ட் ஆஃப் தான் சூப்பராக இருக்கும் லூசிஃபரில். அது வந்து இது டோட்டலாக மிஸ்ஸிங். அதுவும் வந்து இவ்வளோ தூரம் மொக்கையாக எடுப்பாங்களா யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து அதுவும் மேக்கப் யார் போட்டுருக்கா தெரியல. சிரஞ்சீவிக்கெலாம் போசப்ஸ்லாம் பார்த்துருந்தீங்களே அப்படி பட்டி பட்டி அப்படி திப்பி திப்பியே தெரியுது மேக்கப்லாம். அது ஒரு ஃபர்ஸ்ட் திங்கு. அதுக்கப்புறம் சல்மான்கான் வராரு. சல்மான்கான் ஏதோ சும்மா காசு வந்துருக்கிறாரு அது நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் ஒன்றும் டான்ஸ் மூமெண்ட்டு லாஸ்ட் வந்து பீட்டுக்கும் சாங்கோட மூமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள் ஏதோ தாத்தாங்க ரெண்டு பேர் ஆடுற மாதிரி தான் கம்போஸ் பண்ணி தொலைச்சிருக்காரு பிரபுதேவா. ஆனால் அவர் ஆடும்போது மட்டும் சூப்பராக இருக்கார். நீங்கள் பாருங்கள் இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து அந்த மூமெண்ட் போடும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவே இவங்க ரெண்டு பேர் ஆடும்போது லொக்கத்தனமாக ரெண்டு தாத்தா ஆடுற மாதிரி ஆடிப்பாங்க. ரொம்ப கேவலமாக இருந்தது அந்த சாங்லாம். நயன்தாரா மேடம் சாப்பிட்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படியே சாப்பிடாமல் போனாங்கன்னா இப்போ அக்கா மாதிரி இருக்காங்க. அப்புறம் பாட்டி ஆயிடுவாங்க அப்படி தான் தோணும். இந்த படத்தில் கம்பேக்காக இல்லைம்மா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு இமி கூட. அதிலலாம் வந்து மோகன்லால் வர என்ட்ரிலாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ஒரு ஆக்டர் இருக்கும் சிரஞ்சீவின் போது நம்ம வந்து பார்த்த படங்கள்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமான படங்கள். முட்டாமிஸ்ரீ அக்கு ஏகப்பட்ட படம்லாம் பார்த்துருவோம். கைதி எல்லா படமும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டு இன்றைக்கி அவரால் கொடுக்க முடியல. அவர்கிட்ட அந்த கிரிப்னஸ் போயிடுச்சோங்கிறது தெரியுது. ஒரு 17 பேர் வந்து இவர் அடிக்கிறதுலாம் வந்து காட்டுறதுலாம் ஒரு சாமா மொக்கையான சீன். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தோம்னா ரொம்ப காமெடி படம் பார்க்குற மாதிரி இருக்கும். சாங்ஸ் மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருந்தது. லாஸ்ட் சாங் நல்லா இருந்தது. ஆனால் அந்த பீட்டுக்கும் அவங்க பண்ணுற மூமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா வந்து இவ்வளோ பாவம் 50 வயசு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 70 வயசுலாம் 75 நினைக்கிறேன். எதுக்கு நினைக்கணும் பேசாமல் எதை புரிஞ்சு அப்படின்னு ஜாலியாக இருந்தாலும். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கவர்மெண்ட்டு எலெக்ஷன் எலெக்ஷனை போய்ட்டு மொக்கம் வாங்கிட்டு வந்துருக்காரு. இப்போ திருப்பி நினச்சி மொக்கம் வாங்கணுமா அவர் மொக்கம் வாங்கினதில்ல வீட்லேயே இருக்கிறோம். கான்செப்ட் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு அரசியல் குடும்பம். அந்த அரசியல் குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் அதில் வந்து மருமகனாக இருக்கிறவன் இல்லை. ஸோ அவன் பண்ணுற கோல்மாலை வந்து இவனை எப்படி உடைக்கிறாங்க எப்படி காப்பாற்றுறாங்க நாட்டை காப்பாற்றுறாங்க மக்களை காப்பாற்றுறங்கிற மாதிரியான கான்செப்ட் தான். ஆனால் பார்க்குற மக்களை சித்தர்வான் அதுதான் மேட்ரு. சாப்பாட்டு கேங்கிற மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. அதோட தானியார் ரவிச்சந்திரன் அந்த அரை இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வருவாங்கன்றதோட இங்கே வந்து அரை கவர்மெண்ட் அரை பாவாடை போட்டுட்டு வர்றதெல்லாம் வந்து சின்ன பொண்ணாக காட்டணும்னு காட்டினாங்களா எது காட்டினீங்கன்னு தெரியல. ஆனால் வில்லன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். ஆனால் விவேக் ஓப்ராய் லெவலுக்கு இல்லை. பட் இந்த வில்லன் பரவாயில்ல. அதை கம்பேர் பண்ணும்போது இல்லை வில்லன் தான் ஓரளவுக்கு ஓகே. மற்றபடி மோகன்லால் பண்ணதில் வந்து ஒரு 30% கூட சிரஞ்சீவி பண்ணல. நம்ம அதை கம்பேரிசன் வந்து 30-35% தான் வரல. அதுதான் ரொம்ப மொக்கை. ஓவராலாக படம் உங்களுக்கு பண்ணுறபோது மொக்க படம் மொக்க படம் வேறு ஒன்றும் பண்ணுறது யார் பார்த்துறீங்க ஓடிடியில் விட பாருங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. சிரஞ்சீவி நல்லா தான் பண்ணியிருக்காரு. இது ஆல்ரெடி டப்டு மூவி தானே அதனால் அந்தளவு ஓகே நாட் பேட். ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான். டான்ஸ் ஒன்று டான்ஸ் போர்ஷனே இல்லை. ஒரே ஒரு போர்ஷன் தான். கடைசி சாங் மட்டும்தான் டான்ஸ் போர்ஷனு. வேற என்ன இருக்கு? நயன்தாரா மேடம் அவங்க கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். பட் இந்த கேரக்டருக்கு அவங்க சூட் ஆகல. ஆமாம் மியூசிக் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாயிருக்கு.